பலந்துபெறும் கவிஞராக இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களிடம் பல வினாக்கள் கேட்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம், பல கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். இங்கே முதலாவதாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பதனால் இந்த கல்வியை கேட்கிறேன். வாசிப்பு பழக்கம் பற்றி உங்கள் கருத்து. வாசிப்பு பழக்கம் என்பது அன்று தொட்டு இன்று வரை பல தத்துவ ஞானிகளாலும் அதே போன்று பல அறிஞர்களாலும் அதே போல் பல கல்வியலாளர்களாலும் வலியுறுத்தப்பட்ட ஒரு திறமை, அதாவது திறன் அல்லது பழக்கம் என்றும் சொல்லலாம். பழக்கம் நாம் நிறைய ப்ரோவர்ப்ஸ் அல்லது பழமொழிகள் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃப்ரான்சிஸ் பேகன் சொன்ன ஒரு ப்ரோவர்ப் நினைக்கின்றேன், ரீடிங் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட், அதாவது வாசிப்பு ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது. இது உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நிதர்சனமான ஒரு கருத்து என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று நமது இளம் சமுதாயத்தினரிடையே அதாவது மொழிகளுடனான தொடர்பு, இலக்கிய தொடர்பு என்பது ஒரு அவர்களுக்கிடையே ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. மொழிக்கும் அவர்களுக்கு இடையே ஒரு நிறைகின்ற இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக இலக்கியத்திடையே ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்களுடைய வாசிப்பின்மை அல்லது வாசிப்பு பழக்கம் குறைந்தமை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது நான் ஒரு கேள்வி இருக்க வேண்டும். மாணவர்கள் பழைய மாணவர் சமுதாயம் வந்து வாசிக நூலகத்தில் நிறைய புத்தகங்களை வாசித்தது. ஏன்னு சொன்னால் அந்த நேரத்திலே இணையம் என்பது இல்லை. எனவே அவர்கள் பொழுதுபோக்குக்காக இந்த வாசிப்பிலே ஆர்வம் உள்ளவர்கள் அல்லது ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளவர்கள் நூலகத்தை நாடினார்கள். ஆனால் இப்போது இணையத்திலேயே அனைத்து விதமான தகவல்களும் புத்தகங்களும் கூட கிடைக்கின்றன. அவர்கள் இப்போது பிரபலமாக இருக்கும் முக புத்தகம் என்று சொல்லப்படும் ஃபேஸ்புக் கூட யூஸ் பண்ணி நிறைய வாசிப்பதாக சொல்லலாம் தானே. நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதாவது இப்பொழுது இணையத்தில் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது உண்மை. ஆனாலும் கூட வாசிப்பு என்பது அதில் நடைபெறுகிறதா என்று பார்த்தால் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஏனென்றால் காணொளிகளையும் அதே போன்று அதாவது ஆடியோ கிளிப்ஸ் அவற்றையெல்லாம் காண்பதில் தான் கேட்பதில் தான் அவர்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஒழிய வாசிப்பு என்பது உதாரணத்துக்கு நான் சொல்வது என்றால் ஒரு கட்டுரையினை நான் அதிலே பிரசுரித்தால் என அல்லது எனது பக்கத்திலே முகப்புத்தகத்திலே இட்டால் இடுகை செய்தால் அதனை அவர்கள் முழுமையாக வாசிக்கிறார்களா என்பதை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. அவர்கள் சும்மா சாக்கு போக்குக்கு லைக் போட்டுவிட்டு அல்லது ஏதாவது அதில் உள்ள ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு அதனை கட் அண்ட் பேஸ்ட் செய்து கமெண்ட்ஸாக சொல்கிறார்கள். ஒழிய முழுமையாக வாசிக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய முடியும். ஒரு மிக நீண்ட தொடர் கட்டுரையை வாசிப்பதில் மாணவர்கள் அதில் குறைவாக இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் பல விதமான கருத்துக்களை அவர்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது போல எனக்கு தோன்றுகிறார். பல விதமான இப்போது புத்தகங்களை வாங்குவது என்பது கொஞ்சம் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு எல்லா விதமான அதாவது அவர்களுக்கு விரும்பக்கூடிய சினிமாவிலிருந்து அனைத்து விதமான தகவல்களும் ஒரு இடத்திலே கிடைப்பதனால் அவர்கள் அதை பாவிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது உண்மைதான். ஆனாலும் கூட அது எந்த அளவுக்கு வாசிப்பில் செல்வாக்கு செலுத்துகிறது ஆழமான வாசிப்பு? ஆமாம், அவ்வாறு நான் கருதவில்லை. இது என்னுடைய பக்கத்தில் உள்ள கருத்து. நீங்கள் இணையத்தில் விக்கிபீடியா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமாம், அங்கே மாணவர்களுக்கு தேவையான கட்டுரைகள் எல்லாம் உள்ளன தானே, அவர்கள் அதையே பாவிக்கலாம் தானே? அதனை பாவிக்கலாம், பாவிக்கிறார்களா என்பதான் என்னுடைய கேள்வி. இப்பொழுது அவர்கள் பாவிப்பதாக தான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் கற்கும்போது அவர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இணையத்தை பாவிக்கலாம். ஃபேஸ்புக் என்பது மட்டுமல்ல, நிறைய கூகுளில் போய் வேற சர்ச் பண்ண தேடி எடுத்துக்கொள்ள. இப்போ நான் சொல்வது என்னென்றால் பொதுவாக அவர்களுக்கு தேவையானதை மட்டும்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். அதாவது அதனால் வாசிப்பு பழக்கம் அதிகரிக்குமா? அதாவது இப்போ நாம் நமது மொழியை பற்றி சொல்வது என்றால் உண்மையில் நம்முடைய மொழியானது வளர்ச்சி பெற்றுக்கொண்டு எதிர்காலம் சந்ததியினருக்கும் அது சென்றடைய வேண்டுமா இருந்தால் உண்மையில் அந்த மொழியில் உள்ள இலக்கியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சுமார் போட்டி வைப்பதல்ல, அது கடத்தப்பட வேண்டும், ஆளுக்கு ஆள் கடத்தப்பட வேண்டும், சந்ததிக்கு சந்ததி கடத்தப்பட வேண்டும். ஆமாம், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆமாம், அது நடைபெறுகிறதா? இவர்கள் தேவையானதை மட்டும் பெற்றுக்கொள்கிறார்களா அல்லது பொழுதுபோக்குக்காக மட்டும் ஏற்படுத்துகிறார்கள்? ஆமாம், வாசிப்பை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்கிறார்களா என்பதை என்னுடைய. அப்படியான சொன்னால் மாணவர்களின் கருத்து
பரந்த அளவில், அதாவது அவங்களோட சிந்தனை பரந்த அளவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இணையம் அதற்கு உதவாது என்று சொல்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் அதை அந்த கருத்தை நான் மறுக்கின்றேன். இணையமும் வாசிப்பதற்கு உதவி செய்கின்றதான். ஆனாலும் கூட ஒரு நூலில் இருந்தோ அல்லது ஒரு சஞ்சையில் இருந்தோ பெறுகின்ற அந்த வாசிப்பு பழக்கம் என்பது இணையத்தினூடாக எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தும் என்பது என் கையம்தான். இப்போது நான் கேட்பது என்னவென்று சொன்னால், பல்வேறு ஊடகங்கள் உள்ளன, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு மூல விஷயங்கள் உள்ளன. இப்போ சினிமா, ஒரு வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், புத்தகங்கள் போன்ற பல்வேறு ஊடகங்கள் உள்ளன. அந்த ஊடகங்கள் எல்லாவற்றினையும் மூலமாகவும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் ஒவ்வொரு அறிவினை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ சினிமாவினால் கூட நாங்கள் அறிவினை பெற்றுக்கொள்ளலாம், விதமான வேறு விதமான அறிவினையும், ரேடியோவினை கேட்பதனாலும் கூட வேறு விதமான அறிவினையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாவலை வாசிப்பதற்கும் அல்லது ஒரு கட்டுரையை வாசிப்பதற்கும் ஒருவர் வந்து ஒரு வீடியோ கிளிப்ஸில் கலைத்து அதை சொல்வதற்கும் முகபாவனைகளுடன் சொல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. இப்போ வாசிப்புக்கும் அதற்கும் எப்படி வித்தியாசம் காண்கிறது? வேறுபாடு இல்லையா? வேறுபாடு இருக்கு. ஒரு வாசிப்பின் மூலம் பெறுபவர் அறிவை விட ஒருவர் சொல்வது வீடியோ கிளிப்ஸின் மூலம் பெறுவர் டாக்குமெண்ட்ரி மாதிரி, என்ன சொல்றது, டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டுவதன் மூலம் கூட ஆவணம் கோவை சொல்றாங்க, அதன் மூலம் கூட அறிவினை பெற்றுக்கொள்ள முடியாதா? கட்டாயம் புத்தகம் தான் வாசித்து, அதாவது ஒரு வாசி ஒருவன் ஆழ்ந்து வாசிப்பதன் மூலம் பெறுகின்ற அறிவினை போன்று, அல்லது அதன் ஒரு புத்தகத்தினோடு பயணிக்கின்ற போது அவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம், அது நீங்கள் சொல்லும் வாரண விடயங்களிலிருந்து கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியா. என்னை பொறுத்தவரை வெவ்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இருக்கலாம், புத்தகம் வாசிப்பதன் மூலம் வேறு அனுபவமும், ஒரு வீடியோ காணொலியினை பார்ப்பதன் மூலம் வேறு விதமான அனுபவமும் கிடைக்கும்.